ப்ரோ படம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ, வேறு லெவல் படம், கண்டிப்பாக போய் பாருங்கள். நிறைய ட்விஸ்ட்டு, எஸ்டிஆர் வேறு லெவலு, கௌதம் கார்த்திக் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் ஜிவிஎம் ரோல் எல்லாமே பயங்கர பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க எல்லா கேரக்டருமே. நல்லாயிருக்கு ப்ரோ படம். யார் கௌதம் ப்ரோ? செம்ம காம்பினேஷன் ப்ரோ, கடைசி வரைக்கும் ட்விஸ்ட்டு இருக்குது ப்ரோ, பயங்கரமாக இருக்குது. நல்லாயிருக்கு ப்ரோ, நல்லாயிருக்கு. ஒரே ஒரு சீன் தான், டோட்டல் தியேட்டர் ஆஃப். மாசாக இருக்குது தலை. எஸ்டிஆரோட என்ட்ரி வந்து நினச்சி பார்க்கும்போது ஏரோப்ளைனில் வரா போல, ஹெலிகாப்டரில் வரா போல, பிச்சு உதறா போல, அவருக்கு செட் ஆகிடுச்சு இந்த லுக்கு. பிளாக் அண்ட் பிளாக்குக்கும் ஒரு தாதாவுக்கு செம்மையாகுது. ஊரே கொண்டாடும் ஒரு தலைவராக இருக்கிறா போல, சூப்பராக இருக்குது தலை. தளபதியில் வந்து நம்ம ரஜினி சார் கூட பண்ண மாதிரி ஒரு சக நடிகன் பார்க்காம ஸ்பேஸ் கொடுத்து நடிச்சிருக்கிறது வந்து வரவேற்கத்தக்கது. ஆ, நல்லா இருக்கு. ஆ, நல்லா பண்ணியிருக்காப்புல, நல்லா இருக்கு. ஆ, ஓகே தான், கொஞ்சம் கொஞ்சம் போஸ்டர் தான் நல்லா இருக்கு. ஆ, சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இவர் இருக்காப்புல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் இருக்காப்புல, நல்லா இருக்கு. ஆ, நல்லா பண்ணியிருக்காப்புல, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு ப்ரோ, செம்மையாக இருக்கு படம், செம்ம ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கௌதம் கார்த்திக் ஆஃப்டர் லாங் டைம் நினச்சமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் இந்த மாதிரி நல்லா படம் பண்ணாலும் நல்லாயிருக்கும். எஸ்டிஆர் கேட்க தேவையில்லை, எஸ்டிஆர் ஆல்வேஸ் சூப்பர் தான். ஸோ ஜஸ்ட் அவர் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நடுவில் ஒழுங்காக போகல, அவருக்கு வந்து கொஞ்சம் படமும் ஒழுங்காக அமையலை. பட் இப்போது மூணு படமும் நல்லா தான் கொடுத்தாரு. மாநாடும் நல்லா போச்சு, வீட்டுக்கே நல்லா தான் இருந்துச்சு. இது நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது ப்ரோ. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. சாங்ஸ் அண்ட் பீச்சம் ரெண்டுமே ஏஆர் ரஹ்மான் பிடிச்சிட்டாரு, செம்மையாக போட்டிருக்கு. கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்குது ப்ரோ, கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. புரியல ப்ரோ? ஆ, செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. அதான் ப்ரோ, அது ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிச்சு ப்ரோ. அதுக்கு பிஜிஎம் வேற பயங்கரமாக போட்டார். ஸோ இன்னொரு குதிச்சு சீட்லேருந்துலாம் குதிச்சு நான் கத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆ, அவங்களுக்கு ஆக்சுவலி ரோல் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்களை இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம் மேபி, ஆனால் பரவாயில்ல கதை, மேபி அதுக்கு ஏற்ற எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் இவங்க அவங்க இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், அதான் நல்லா இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். படம் பக்காவாக இருக்குது ஜி. ஸோ ஒரு ஒரு மாதம் இருக்குது. ஸோ ஒரு ஒரு எஸ்டிஆருக்கு வந்து இது ஒரு கம்பேக்காக கண்டிப்பாக இருக்கும் அவரோட இண்டஸ்ட்ரியில். ஸோ மாநாடு அண்ட் தென் வெந்து தனிந்த காடுக்கு அப்புறம் இது இன்னுமே பெட்டராக இருக்குது பத்து தலை. ஸோ உண்மையிலே பத்து தலை வந்து ஒரு கெட்டு தலை படம் மாதிரி தான் இருக்குது. ஸோ பெட்டர் படம். நான் டேரக்டர் வந்து நல்லா ரோல் பண்ணியிருக்காரு, கேஷன் க்ரோ வந்து பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன ரோல் தான், பட் த யூட்டிலைஸ் இன் அ வெரி குட் மேனர். ஆக்டிங் ஸ்கில் பக்காவாக அவங்க இந்த இதில் ப்ரெசன்ஸ் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருந்தது. ஆரியா அவங்க ஒய்ஃப் வந்து அந்த ஒரு கிளாமர் சாங் பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. கெத்தாக இருந்தது ப்ரோ. அவருக்கான மூவி இது, அவருக்கான மூவி தான். அவரோட ஹார்ட் ஒர்க்கு, அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணார் ஆடியோ லான்ச்சில், எல்லாமே பக்காவாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது மூவி. அது அவரோட ஆக்டிங்கை, கிளாஸா மாஸா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எப்படி இது சொல்லதே தெரில, அது வந்து ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இந்த படம் பார்த்தா. ஹார்ட் ஒர்க் தான் டிஃப்ரென்ஸ். எல்லாருமே ஒரு ஒரு பாயிண்டில் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு மனுஷன் வந்து பேசாமல் அமைதியாகவே இருக்காருனா, ஒரு ஹார்ட் ஒர்க்கில் எல்லா ஆக்ஷன்ஸையும் திருப்பி காமிச்சிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், ஃபைட் எல்லாம் பக்காவாக இருந்தது ப்ரோ. லாஸ்ட் ஃபைட் ஒன்று அப்படியே பிளாஸ்ட், சத்தியமாக பிளாஸ்ட் அப்படி இருந்தது அந்த ஃபைட்டு. டான்ஸ் எல்லாம் பக்கா ப்ரோ. அந்த அதான் சொல்கிறேன், ஏஆர் ரஹ்மான் சிம்புக்காகவே போட்டிருக்காரு, பயங்கரமாக இருந்தது. ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக அவங்களோட அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸு, அது ஒரு நல்ல ஒரு ப்ராமிசிங்கான ஒரு கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. கௌதம் கார்த்திக் சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர். கன்ஃபார்ம். ஆமாம், இல்லை நீங்கள் வீட்டு வேறு இது. ஆ, கன்ஃபார்ம். அவர் இப்போ பண்ணுற எல்லா படமுமே ஒரு லேண்ட்மார்க் மாதிரி தான் இருக்குது எல்லாருக்குமே. ஏன்னா வந்து இவர் படம் பண்ணுவாரா அப்படின்ற பட்சத்தில் இப்படி ஒரு படம் கொடுத்தா எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும், அது எதுவும் பண்ண முடியாது. எஸ்டிஆருக்கு எவ்வளோ விசில் இருந்தோ அந்த மாதிரி சாய்ஷாக்கு இருந்தது. எஸ்டிஆருக்காக திரும்பி வந்து பார்க்குறேன்னு ஒரு கூட்டம், சாய்ஷாக்காகவே திரும்பி வருவேன்ற ஒரு கூட்டம், அந்த மாதிரி இருந்துச்சு.